அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்விச் செல்வமும் பொருட்செல்வமும் என்ற பாடப்பகுதியோட சுருக்கத்தை வந்து பார்க்கலாம். போன வகுப்புலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, யார் இருவரும் தோழிகள், அதாவது மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள், ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசி கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து மலர்விழி தன் தோழியிடம், தொலைக்காட்சியில் நேற்று கல்விச்செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் வந்து நடந்த பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன், அப்போ வந்து மின்சாரம் போயிடுச்சு, அதனால் நடுவரோட தீர்ப்பை வந்து என்னால் அறிந்து கொள்ள முடியலை, எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, மலர்விழி வந்து தமிழரசு கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு தமிழரசி வருத்தப்படாத மலர்விழி, இந்த பட்டிமன்றம் பார்த்தவர்களிடம் கேட்டு முடிவை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசி சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே சரிவா நம்ம போயிட்டே பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து தமிழரசி வந்து பொருட்செல்வத்தை பற்றியும் மலர்விழி வந்து கல்வி செல்வத்தை பற்றியும் பேசிக்கொண்டே போகிறாங்க. மலர்விழி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, கல்வி செல்வத்தை பற்றி, கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவார் அப்படின்னு சொல்லி பாரதாசனார் கூறியதாக சொல்கிறாங்க. இப்போ கல்வி அதாவது கல்வி கற்றுக்கலன்னா கலர் நீளத்திற்கு ஒப்பாவார். கலர் நீளம் அப்படின்னா அந்த நிலத்தில் எந்த என்னது எது எந்த ஒரு விளைச்சலும் விளையாது, எந்த ஒரு பயிர்களும் செழித்து வளராது, அதாவது அந்த மாதிரி நிலத்திற்கு ஒப்பாவார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதாசனார் சொல்கிறாரு. அதாவது கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பாவார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதாசனார் கூறியதாக மலர்விழி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேடில் விழிச்செல்வம் கல்வி, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது கேடில் அப்படின்னா கேடு அப்படின்னா குற்றம், கேடில் அப்படின்னா குற்றமில்லாத சிறந்த செல்வம் எது அப்படின்னா கல்வி செல்வம் தான், குற்றமில்லாத சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கூறியதாக மலர்விழி சொல்கிறாங்க. அடுத்தது கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றவருக்கு நம்ம கல்வி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம திறமையை கொண்டு அறிவை கொண்டு என்ன பண்ணலாம், ஜெயிச்சிடலாம். அப்போ கல்வி செல்வம் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடியது. கல்வி செல்வம் வந்து நம்ம இந்த பிறவி மட்டுமல்லாமல் இன்னொரு பிறவிக்கும் மறுபிறவிக்கும் பயன் தரக்கூடியது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நன்மை தீமைகளை பகுத்தறிய உதவுவது நம்மளோட கல்வி செல்வம் தான். அப்புறம் வறுமையிலும் செம்மையாக வாழ்பவர் வந்து நம் கல்வி கற்றுக்கிட்டாங்களால் தான் முடியும். வறுமையிலும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்னது பொருள் இல்லை அப்படின்னாலும் என்னது செம்மையாக அப்படின்னா தன்னோட வாழ்வை வந்து செம்மைப்படுத்தி கொள்பவர் யாருன்னா நம்ம கல்வி கற்றுக்கிட்டவங்க தான், அவங்களால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்லி கல்வி செல்வத்தை பற்றி மலர்விழி சொல்கிறாங்க. அடுத்து பாரு, பொருட்செல்வத்தை பற்றி யார் சொல்கிறாங்க, தமிழரசி சொல்கிறா. என்ன சொல்கிறா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கூறியதாக சொல்கிறாங்க. பொருள் இல்லை அப்படின்னா இந்த உலகம் கிடையாது, இந்த உலகம் வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கூறியதாக யார் சொல்கிறாங்க, தமிழரசி சொல்கிறாங்க. அப்புறம் கல்வி கற்பதற்கு பணம் கண்டிப்பாக தேவை, அதனால் பொருட்செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவரோட தயவில் தான் வாழ வேண்டியுள்ளது. அதாவது கல்வி கற்றுக்கிட்டவங்க கண்டிப்பாக அவங்களோட செல்வம் படைத்தவர் செல்வம்னு நிறைய பணம் படைத்தவர்களோட தயவில் தான் வாழ வேண்டி இருக்குது. அப்புறம் வறுமை தான் சமூக தீமைகளுக்கு காரணமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த வறுமையை போக்கணும் அப்படின்னா நமக்கு பணம் வந்து தேவைப்படுது இல்லையா, பொருட்செல்வம் தேவைப்படுது. அப்போ கண்டிப்பாக என்னது வறுமை தான், வறுமையை போக்கணும்னா கண்டிப்பாக பொருட்செல்வமானது தேவைப்படுது நமக்கு. அப்புறம் வசதியான வாழ்வுக்கு பொருட்செல்வம் அவசியம், கண்டிப்பாக வசதியாக வாழணும்னா கண்டிப்பாக பொருட்செல்வமானது அவசியமா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பொருட்செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி தமிழரசியானவர் மலர்விழிகிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி ரெண்டு பேர்த்தோட கருத்துக்களும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டே வராங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தமிழாசிரியர்கிட்ட போய் தன்னோட விவாதத்தை வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு பேரும், தமிழரசியும் மலர்விழியும். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபரச் செய்வது வந்து கல்வி தான். மக்களோட அறியாமையை போக்கி அறிவை வந்து விரிவு செய்வது எது, நம்மளோட கல்வி தான். அப்புறம் இளமையில் வந்து கல்வி சிலையில் எழுத்து அப்படிங்கிற முதுமொழியும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இளமையில் அதாவது நீங்கள் வந்து இளமையிலேயே நம்ம கல்வி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சிலையில் செதுக்கப்பட்ட எழுத்தை போன்றது. நம்ம சிலையில் இருக்கக்கூடிய எழுத்து வந்து அழியுமா, என்றைக்குமே அழியாது.
அதே போல தான் இளமையில் நீங்கள் கற்றுக்கிற கல்வி வந்து என்றைக்குமே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழாசிரியர் வந்து சொல்கிறாரு. இது கல்வியை பற்றி. அப்புறம் பொருளை பற்றி, பொருட்செல்வத்தை பற்றியும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இல்லாரே எல்லாரும் எள்ளுவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கூறியதாக சொல்கிறாரு. அது இல்லாரே அப்படின்னா பொருள் இல்லாதவங்கள எல்லாரும் என்ன செய்வாங்க? கேலி செய்வாங்க. அதனால் பொருட்செல்வமும் அவசியம் அப்படின்னு சொல்லி தமிழாசிரியர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். அது ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் பூத்தலை இருக்கு இல்லையா, அது எப்படி ஒரு நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் முக்கியமோ அதே போல் கல்வியும் செல்வமும் முக்கியம் அப்படின்னு சொல்லி தமிழாசிரியர் சொல்கிறாரு. அதுக்கு தமிழரசி மலர்வழி என்ன சொல்கிறாங்க? உண்மைதான் ஐயா, கல்வியால் வந்து அறிவு தெளிவு உண்டாகும், பொருளால் வந்து நம்மளோட வாழ்வானது வளம் பெறும் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி தமிழாசிரியருக்கு நன்றி தெரிவித்து போகிறாங்க. நன்றி குழந்தைகளே. சேர்த்து எழுதுக: பொருள் கூட்டல் இல்லார்க்கு பொருள் இல்லார்க்கு, பழமை கூட்டல் மொழி பழமொழி, நன்மை கூட்டல் வழி நல்வழி. அடுத்து பாருங்கள், பிரித்து எழுதுக: பணம் என்றால் பணம் கூட்டல் என்றால், காரணமாகின்றது காரணம் கூட்டல் ஆகின்றது. இம்மை என்ற சொல்லோட பொருள் என்ன? இப்பிறப்பு. இம்மைனா இப்பிறப்பு. நன்றி குழந்தைகளே.